श्रीमान् वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे स्मितता सदा हृदि यद्यवाकृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम तयान जिन देह वृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। तो नमो सकल्प सूर्योदयத்துல எட்டாவது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். எட்டாவது அங்கத்துல மகாமோகனுடைய சபை, அந்த சபையில விவேக மகாராஜாவினிடத்திலிருந்து ஒரு தூதுவன் வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறான். சுமந்தாப்ப சொல்றான், இந்த ஓலையை உனக்கு படிக்க கூட தெரியாது, ஆகையால அந்த தூதுவனையே படிக்க சொல்றான். விவேக மகாராஜா சொல்ற, மகாமோகனும் தானும் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட சமாதானம்னாக்க, நீ தெற்கு தேசத்தை விட்டு கொடுத்துடணும், நீதி தேசத்துல இருந்தாலும் இருந்துக்கோ, தெற்கு தேசத்துல இருக்கணும். இல்லையா, தெற்கு தேசத்துல இருக்கிற சாத்விகாலமையாவது பாகவதர்களையாவது நீ விட்டு கொடுத்துடணும் என்று சொன்னான். இதுதான், அப்படி இல்லைன்னாக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை தான் என்று அந்த அவ சொன்ன தூது சொன்ன ஓலையில சொல்லப்பட்ட விஷயம். அதை கேட்ட உடனே மகாமோகனுக்கு கோபம் வருது. தன்னை பார்த்து சமாதானம் உடம்படிக்கைன்னு சொல்லி சொல்றதுன்னாக்க, தன்னுடைய நிலை எவ்வளவு தாழ்ந்து போயிட்டுன்னு நினைச்சு ஒரு கோபமாக அவன் பேசுறான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிட்டே நாரதர் அந்த இடத்துல இருந்துருக்கார், அந்த சபையில இருந்துருக்க. அப்ப அந்த மகாமோகனுக்கு அனுகூலமா சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ற, அனுகூலம் மாதிரி அவனுக்கு தோணும்படியாக அவன் நினைக்கும்படியாக, உண்மையில இது மொத்தத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, எந்த ஒரு காரணத்தினாலையும் மகாமோகனும் விவேகனும் சந்தி பண்ணிக்க கூடாதுன்னு, அங்க பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது போன போது துரியோதனன் சொன்ன வார்த்தையே மகாமோகன் இங்கேயும் சொல்லி சொல்றான். சூச்சக்கரம் கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். ஒரு ஊசி முனை அளவு நிலம் கூட நான் விட்டு, நாகவசனி மகாமோகன் நகவிசஞ்சிதம்மையா விபூதி ரமிதா எஸ்யா விபக்தவிய பதாஸ்பதம்னு சொல்லச்சே, நசூச்சக்கரம் பிரதாஸ்யாமி நசந்தாஸ்யாமி கேனசிட்டுன்னு நான் யாரோடையும் சந்தியும் பண்ணிக்க மாட்டேன், ஒரு துளி இடம் கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லா இடமும் மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக தான் இருக்கணுமே தவிர, மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது இல்லாததுன்றது லோகத்துல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி மகாமோகன் சொன்னான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கணும்னுட்டுதான் ஆசை நாரதருக்கு. மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை ஏற்பட்டு எந்த காரணத்தினாலையும் சந்தி பண்ணிக்க மாட்டேன், சமாதானம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் மகாமோகன் சொல்றான். அப்படி சொல்லிட்டே இருக்கே ஒரு செய்தியில வரைக்கு அவர் வெளியில கிளம்பிடுறே, இப்ப சந்தியா காலம் வந்துட்டு இனிமே நான் வந்து உன்னோட பேசின்னு இருக்க முடியாது, நான் போயிட்டு வரேன், சந்தியாவனம் அது எல்லாம் பண்றதுக்கோசரம் நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். அப்ப மகாமோகனுடைய மனைவி துர்மதி இடத்துல சொல்றேன், இவன் வந்து என்னிடத்துல சண்டை போடுறேன்ட்டு வரான், ஆனாலும் கூட ஒரு சிருங்கார தேவன் காமதேவத்தனைய கணக்கு நாம பூஜை பண்ணமானாக்க இந்த இவனால ஒன்னும் சண்டை எல்லாம் போட முடியாது, நாம தான் பேசுமே தவிர அவனை கொண்டு நாம எல்லாரையும் ஜெயிச்சுடலான்னு சொல்ற. ஆகையால வேற தெய்வத்தை அர்ச்சிக்கிறத காட்டிலும் காமனையே அர்ச்சிக்கிறது, காமனை அர்ச்சிக்க காமன் காம தெய்வத்தை அர்ச்சனை பண்றதுன்னாக்கா பெண்களை அர்ச்சனை பண்ணாலே போறோம், பெண்களோட பெண்டிரோகம் சுகம் பெறுவதுதான் காமதேவார்த்தனைன்றது, பெண்களாலே வரக்கூடிய சுகம் தான் காமதேவார்த்தனைன்றது. இப்ப இன்னைக்கு ராத்திரி முழுக்க உன்னோட இருக்கேன்னு ஒரு சுகானுபவத்தை நாம பண்ணுவோம், நாம பண்ற சுகானுபவமே காமதேவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜையாக ஆகட்டும்னு சொல்லி
அன்னைக்கு ராத்திரி முழுக்க சுவாசகிருகே துவயாக நிர்வேசவியம் அகிலம் நிர்வீச பிரபாதே சங்கீதிசே சத்ரு விஜயாய. நாளைக்கு காத்தால விடிஞ்ச பிற்பாடு பொழுது புலர்ந்த பிறகு சத்ரு ஜெயத்துக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு மகாமோகனும் துர்மதியும் இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு இவ ரெண்டு பேரும் பட்டு போயிட்டான்ற வரைக்கும் நாம இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல வந்து இன்னொரு சபைய பார்க்க போறோம், அதுதான் இங்க சுவாரஸ். தத்பிரவிசதி நபோயானேன தந்திரி வினோத தரளம் கரபல்லவகா நாரதகா தும்புரு நாரதர் இவா ரெண்டு பேரும் மறுபடியும் வர எந்த இடத்துக்கு வரான்றதுதான் இப்ப முக்கியமான விஷயம். விவேக் மகாராஜாவுடைய சபைக்கு வர, அதை இப்ப சொல்ல போறேன். இந்த காட்சி மாறு, இதுவரைக்கும் மகாமோகனுடைய சபையில நடந்த விஷயத்தை அங்கேயே இவா ரெண்டு பேரும் வர, தும்புரு நாரதர் ரெண்டு பேரும் வர, அங்க நடந்த விதம் வேற, இங்க நடந்துக்கு போற விதம் வேற. இப்ப காட்சியே மாறி போயிருக்கு. தத்பிரவிசதி நபோயானேன வானமார்க்கத்தினால வர அந்த நாரதர் வரதே ரொம்ப சுவாரஸ்யம். மாக கவி சொல்றான், பிசங்கமும் ஜீயுஜம் அர்ஜுனச்சவம் அங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகா இருக்கும். அந்த நாரதர் வந்து கிருஷ்ணனை பாக்கிறதுக்காக வரையறான், அந்த ஆகாசத்திலேந்து நாரதர் இறங்கி வரத கீழே இருந்து பாக்குறேன் கண்ணன் பாக்குறேன், பார்த்த உடனே அவர் ஏந்து நிக்கிறான், இங்கிருந்தே ஏந்து நின்று அவரை வரவழிக்கிறான். அந்த நாரதர் எப்படி வரையறன்றது சொல்ற, நாரதர் பிரம்மச்சாரி சங்கமும் அர்ஜுனின் இந்த பிரம்மச்சாரி நாரதர் பிரம்மச்சாரியா இருந்திருக்கவர் மௌஞ்சி பந்தனம்னு சொல்றது, இடுப்புல முஞ்சின்றது இருக்க அந்த முஞ்சி அது ஒரு புல்லு தர்ப்பம் மாதிரி, அது தர்ப்பம் இல்ல, அது தர்ப்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புல்லு விசேஷம். அந்த புல்லை கொண்டு அந்த மௌஞ்சி இடுப்புல மூணு திரி மௌஞ்சி கட்டிக்கணும், அதெல்லாம் ரொம்ப பரிஷ்காரமா பண்ணுவா. ஆவணி அவட்டத்துக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறவா அந்த மௌஞ்சி கொண்டு வந்து மிஞ்சி புல்லு கொண்டு வந்து கொஞ்ச நாள் மண்ணியே கொண்டு வந்து அதை நல்லா கிழிச்சு அதை பின்னுவா, அதை பின்னி அதுக்கப்புறமா கோமயத்துல அதை போட்டாள்னாக்க கொஞ்சம் ஊற போட்டாள்னாக்க அது ஒரு மஞ்சளா ஆகும், அந்த மாதிரி இருக்குமா, அந்த மஞ்சளாக இருக்கக்கூடியதான அதோட கூட பிரகாசமாக இருந்துருக்கா, அதோ அந்த மாதிரி அந்த மௌஞ்சியை தரிச்சுண்டு கிருஷ்ணாஜினம் மான்தோல தரிச்சுண்டு இப்படி எல்லாம் நாரதர் அங்கேருந்து ஒரு பெரிய பிரகாசத்தோட பிரம்ம தேஜஸோட இறங்கி வர அந்த நாரதரை கிருஷ்ணன் பார்த்தேன்னு சொல்ல போறேன். அந்த மாக கவி நாரதருடைய வரத சொல்ற வர்ணிக்கிற. இப்ப நாரதர் தும்புரு ரெண்டு பேருமா ஆகாச மார்க்கத்துல வந்து இறங்குறாராம். அப்ப நபோ யானை சொல்றக்க இவ ரெண்டு பேருமா வந்து இறங்குறது ஒரு ஆகாச மார்க்கத்துல வரான்னாக்க அதுக்கு ஒரு யானம் இருந்துட்டு இருக்குமோ இல்லையோ, ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் மாதிரி அவள் ஒரு யானத்தால அவ வந்து இறங்குறாளாம். தந்திரி வினோத தரளம் கரபல்லவகா நாரதகா தும்புருச்சன் இந்த ஆகாச மார்க்கத்துல இவ கை துளிர் மாதிரியாக இருக்கக்கூடிய கை, மென்மையான கை. இது தந்திரி வினோத தரளம் கரபல்லவகான்னு வீணையில தந்து போறோம், வீணை போறதுன்னாக்கா அதுல பல இதெல்லாம் பொருத்தி இருக்குமோ இல்லையோ, அந்த தந்துக்கள்லாம் இருக்கும், அதை வாசிக்க கூடியதாக இருந்திருக்கிறது மென்மையான கரம். அப்படிப்பட்ட உடைய நாரதரும் தும்புரு முனிவர் இவர் ரெண்டு பேரும் உள்ள நுழையிறான்னு சொல்லி சொல்ற நாரதர் சொல்ற, பக்ஷே சுப்பிரபாதம் திரைலோக்கிய
यत् महामोह विजिगीषया सत्यसंधो विवेकः संपति संयतिष्यते। अहः सूच्यते संप्रति विवेकाभ्युदयः यतः। गुरु नारदर पुहुंदनर इवरो तोंदिनन इरवीं तुलंगुली परप्पीन रवान तोत्रम बन्रते काह नारदर कुंभरो इवाड़ा वंदता इन्हें आयुवार मंगला सासन कुंड्रे तिरुपल्ली एड़िच्चील इन तुम्बरो नारदरो रेंडु पेरुम ओन्ना वंदिरुक्का रेंडु पेरुम कैयिल वीणा वच्चिरुक्का अंत वीणा वच्चिरुंदु अंत वीणैये मीट्टिरुंदु சுப்ரபாதம் சுப்ரபாதம்னாக்கா என்ன அர்த்தம்? இப்போ பாஷாந்தரத்துல சொல்றாள் குட் மார்னிங்னு, அதுதான் சுப்ரபாதம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப சுப்ரபாதம்னு சொன்னோம்னா என்னத்துக்காக அந்த சுப்பிரபாதம்னு சொல்றதுனாக்க, இன்னைக்கு காலங்கார்த்தால இருந்து நாம நமக்காக ஏற்பட்டதாக இருந்துருக்கிற கரணங்கள்லாம் இருக்க, இந்திரியங்கள்லாம் புலன்கள்லாம் எம்பெருமான் விஷயத்துல அந்த புலன்களை செலுத்தி இன்னைக்கு கார்த்தாலத்திலேருந்து கார்த்தாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பகவத்கைங்கரியம் பண்ணும்படியான நாளாக இந்த நாள் அமையட்டும் என்பதற்காக சுப்பிரபாதம்னு சொல்லி சொல்றோம். கெட்டது போய் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சொல்றது, அதுதான் சுப்பிரபாதம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சுப்பிரபாதம் சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, திரைலோக்கிய சுப்பிரபாதம்னு சொல்லி சொல்றோம். மூணு லோகத்துக்கும் இப்போ ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். மூணு லோகத்துக்கும் விடிவு காலம் ஏற்பட்டிருக்கு. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு ஆழ்வார் சொல்ற, நமக்கு பகல்ன்றது எப்போன்னா எப்ப பகவத் ஞானம் நமக்கு ஏற்படுறதோ அப்பதான் பகல், அப்பதான் விடிவு. ஆத்ம ஜானம் வராத வரைக்கும் நாம ராத்திரியில தான் இருந்துருக்குமா, இருட்டில் தான் இருந்துருக்குறோமா? ஆத்ம ஜானம் வந்ததுன்னா தான் நாம பகலாக ஆக வெளிச்சத்துல வரோம்னு சொல்லி சொல்ற. இப்ப மூணு லோகத்துக்கும் ஒரு விடிவு ஏற்பட போகும். இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய பிடியில இருந்துருக்கா இந்த மூணு லோகமும், அந்த மகாமோகனுடைய பிடிவில் பிடியிலேருந்து விடுபட போறது. ஆகையால இது விடியற் காலமாக போறது என்பதாக நல்ல விடிவு ஏற்பட போறது. ஏன்னா இது சுப்பிரபாதம்னு சொல்லி சொல்றது ஏன் சொல்றதுன்னா, எது மகாமோக ஜிகீஷையா சத்தியசந்தா விவேகா சம்பதி சங்கதிஷ்யதே. இப்ப விவேகன் ஒரு முயற்சி பண்ணுகிறான். என்னத்துக்காக, எப்படிப்பட்ட என்ன முயற்சின்றது பார்க்க. மகாமோக விஜிகீஷையா, இப்ப லோகம் முழுக்க மகாமோகனுடைய பிடியில இருந்துருக்கு, அந்த மகாமோகனுடைய பிடியிலேருந்து உலகனைத்தையும் விடுவிக்கணும்ன்றதுக்காக, மகாமோகனை ஜெயிக்கணும்ன்றதுக்காக சத்தியசந்தா விவேகா, விவேகன் எப்பவுமே சத்தியத்திலேயே இருக்கிறவன். அதாவது தான் எப்படி சங்கல்பிக்கிறானோ சங்கல்பிச்சபடி நடந்துக்கிறவனாக இருந்திருக்கிறவன் விவேகன். அந்த சத்தியசந்தா விவேகா சம்பதி சங்கத்திஷ்யதே என்று சொல்ற. அவன் என்ன பண்றான், அந்த விவேகன் என்ன பண்ண போறான்னாக்க, யுத்தம் பண்ண ஆரம்பிக்க போறான். இதனாலேயே ஏற்படுறது லோகத்துக்கு விடிவு ஏற்பட போறதுன்றது. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனை எதிர்க்கிறவனே யாரும் இல்லாத இருந்தா, இப்ப மகாமோகனை எதிர்க்கிறதுக்கு விவேகன் துணிஞ்சிட்டான். விவேகன் வந்துடுத்துனாக்கா எல்லா சமயத்திலையும் ஜெயம்தானே தவிர ஒரு சமயத்திலையும் தோல்வியே கிடையாது. அப்ப மகாமோகனை எதிர்க்கிறதுக்கு விவேகன் துணிஞ்சாயிட்டுன்றதே இருந்துருக்க, இதுவே லோகத்துக்கு ஒரு நல்ல விடிவு ஏற்பட்டிருக்குன்றத காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். அகக சூச்சதே சம்பிரதி விவேகாபியதயான்னு. இதோட மாத்திரம் இல்ல, இப்ப விவேகனுக்கு பல சிறப்புகள் ஏற்பட போகிறது. விவேகன் தான் ஜெயிக்க போறான்.
விவேகனுக்கு நல்லது அபிதியம் ஏற்பட போறது நல்லது ஏற்பட போறதுன்றது சில விஷயங்கள்னால நமக்கு நன்கு காண்பிக்கப்படுகிறது சூச்சிக்கப்படுகிறதுன்னு சொல்ற அத சொல்றச்சு அகஹ சூச்சதே சம்பிரதி விவேகாபியுதய யதஹ இதம் புரஸ்வயமுதய க்ஷமாபிரதி பிரபோதனம் பிரபலதமோ விமோச்சனம் விவேசித ஸ்திரச்சர பேதமத்புதம் த்ரயீமயம் கிமபி மகோ விஜ்ரம்பதே. இப்போ சுப்பிரபாதம் சொல்லணும்னா காலம் காத்தாலே நஷ்டம். அந்த பின்னால சூரியோதயத்துக்கு முன்ன கதிரவன் குணந்த சைத்தியகரம் வந்தடைந்தான்னு சொல்ற சமயத்துல தானே சுப்பிரபாதம் சொல்லணும். மீதி சமயத்திலேயே சுப்பிரபாதம் சொல்ல முடியும். அந்த சமயத்தை சொல்லி சொல்ற இதம் புரஹ ஸ்வயம் உதய க்ஷமாபிரதி பிரபோதனம் பிரபல தமோ விமோச்சனம். இப்போ உதயாத்ரின்னு சொல்லி சொல்றது சூரியன் உதயாத்ரியில வந்தான்னாக்க சூரியன் உதயமாகுதுன்னு அர்த்தம். அப்போ உதய மலையில போய் சூரியன் இருக்கிறதுன்றது இருக்க இது எல்லாரையும் எழுப்புறதாக இருந்திருக்கு. பிரபோதனம் பிரபல தமோ விமோச்சனம் தமோ விமோச்சனம் அதாவது ரொம்ப நிபிடமாக இருந்திருக்கிற பிரபலமாக இருந்திருக்கிற இருட்டு அந்த இருட்ட போக்கடிக்கிறதாக இருந்திருக்கு உதயாச்சலத்துல சூரியன் இருக்கிறதுன்றது. விவேசித ஸ்திரச்சர பேதம் அத்புதம் த்ரயீமயம் கிமபி மகோ விஜ்ரம்பதே. இப்ப இந்த இருட்டு போனாதான் இது தாவரம் ஜங்கமுன்ற பிரிவே நமக்கு தெரியும். இல்லாட்டா தெரியாது. நாம இருட்டுல இருந்தோம்னாக்க அந்தந்த வஸ்துக்கள் இந்த வஸ்துக்கள் என்னதுன்னே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு உள்ள இருந்துருக்கோம். இந்த உள்ள பார்த்தோம்னா புஸ்தகங்கள் இருக்கு. பீரோ நிறைய புஸ்தகம் இருக்குன்றது நமக்கு தெரியும். எந்த புஸ்தகம் எதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி டேபிள் இருக்கு. டேபிள் மேல சில வஸ்துக்கள் பல வஸ்துக்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த வஸ்துக்கள் என்னதுன்னே தெரியல. இது உபயோகமான வஸ்துவா உபயோகம் இல்லாத வஸ்துவா இது தூக்கி எறிய வேண்டிய வஸ்துவா இந்த வஸ்து இங்க இருந்ததுன்னாக்க அனர்த்தம் ஏற்படுமா? ஆகையால அனர்த்தம் ஏற்படும்னா அந்த வஸ்து அங்க இருக்கவே கூடாது, அதை தூக்கி எறியணும். இப்படி நாம எல்லாத்தையும் பகுத்து அறிந்து கொள்வதற்கு சாதனமாக இருக்கிறது என்னன்னாக்க வெளிச்சம் தான். இப்ப இந்த மகாமோகன்றது ஒரு இருட்டு. அந்த இருட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதே தெரியாத நம்ம இருந்துருக்கோம். இது தாவரம் ஜங்கமம்னு சொல்லி தனியா பிரித்து காண்பிக்கிற மாதிரி வேதமூர்த்தி இங்க இருக்கிற சூரியன் எந்த சூரியன் சொன்ன வேதமூர்த்தி ஆகிற ஒரு சூரியன். சாமான்யமா இருக்கிற சூரியன் வெறும் லோகத்துல இருக்கிற இருட்டை தான் போக்கடிப்பான். ஆனா அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறதுக்கு வேதமாகிற சூரியன் இப்ப உற்பத்தி ஆயிட்டான். அந்த சூரியனுடைய தேஜஸ் இப்ப வெளிக்கிளம்ப ஆரம்பிச்சு. இப்ப இதுக்கு மேல எது நல்லது எது கெட்டதுன்றது இந்த பாகுபாடு பண்ண முடியாமல் இருந்த நிலை போயிட போறது. அந்த தேஜஸ் மகசப்தத்தினால தேஜஸ் சொல்லப்படுகிறது. அங்க கிமபி ரங்க துரியம் மகா சொல்ற ரங்கநாதன தேஜஸ்தாக சொல்ற. அதே மாதிரி ஹைகிரீவன தேஜஸ்தா சொல்றது. சுவாமி தேசிகன் அங்கங்க பெருமாளை சொன்னச்சு எல்லாம் தேஜஸ்தா சொல்றது. வேதமூர்த்தியாக இருக்கிறதா பெருமாள் தானே, அவருடைய தேஜஸ் அந்த தேஜஸ் கிமபி மகான்.
இப்படி 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 இருக்கும், இது தைரியத்து எப்படி இருக்கும், 100 வாட் பல்பு போடுறோம், 1000 வாட் பல்பு போடுறோம்னாக்க, இப்போ இந்த 100 வாட் பல்பு போட்டாக்க எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி 10 மடங்கு பிரகாசம் இருக்கும் 1000 வாட் பல்பு போட்டோமானாக்கான்னு நாம ஒரு நம்மளுடைய இமேஜினேஷன்னால நம்மளால ஒரு விதமா அனுமானம் பண்ணிக்க முடியறது. ஆனா அந்த வேதத்தினுடைய தேஜஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்றது நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குமா? அப்பேற்பட்ட வேதமாகிற அற்புதமான தேஜஸ் இப்ப தோன்றிடுத்து விவேகம் மூலமாக வந்துட்டு இனிமே இருட்டு போயிட வேண்டியதுதான். தேஜஸ் வந்துட்டுன்னா இருட்டு இருக்குமான்னு, அப்போ அஜ்ஞானமாகிற இருட்டு, மகாமோகனுடைய காரியம் மோகத்தினுடைய காரியம் அஜ்ஞானம் தானே, அந்த அஜ்ஞானமாகிற இருட்டு இனிமே போயிட போறதுன்றத தெரியப்படுத்துறது. இதனால என்ன ஏற்படுறது? மகாமோகன் தோத்துட போறான், விவேகம் ஜெயிக்க போறான்றது ஏற்படுறது என்று நாரதர் சொல்றான். இதுல இருந்தே விவேக மகாராஜாக்கு ஒரு பெரிய ஜெயம் ஏற்பட போறதுன்றது தெரியுது. இதம் புறஹ ஸ்வயமுதய க்ஷமாபிருதி பிரபோதனம் பிரபல தமோ விமோசனம் விவேசித ஸ்திரசர பேதம் அத்புதம் த்ரயீமயம் கிமபி மகோ விஜ்ரம்பதே. நல்ல சகுனம் வந்துட்டு இதுல இருந்தே நல்லா தெரியறது, மகாமோகன் தோத்துட போறான், விவேகம் ஜெயிக்க போறான்றது ஏற்பட்டதுன்னு சொன்ன. அப்போ இந்த தும்பரு பக்கத்துல இருந்துட்டு நாரதரை பார்த்து கேக்குறாராம், பகவன் வயமிவ நூனம் மகா சமர சந்தர்சன குதூகலி சொரித முத்திஷ்டதே மயூக்க மாலி. நாம ரெண்டு பேரும், நாரதர் தும்புரு இவா ரெண்டு பேரும் மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்கிற சண்டைய பார்க்கறதுக்கு உற்சாகமா இருந்துட்டு இருக்கா இவா. நம்மள மாதிரிதான் சூரியன் மயூகமாலின்றது சூரியனை சொல்றது, கிரணங்களை மயூகம்னா கிரணங்கள், கிரணங்களை மாலையாக உடையவன் சூரியன். சூரியனுக்கும் ஆசையா இருந்துருக்கான், மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்கிற சண்டைய பார்க்கறதுக்கு இருக்கும். ஆகையால இருட்டாவே இல்லாத அவன் கிளம்பிட்டானான். இதுல ரெண்டு அர்த்தம், வெளிச்சம் வந்துருச்சுனாக்கா இருட்டு போயிட்டு போறது, இருட்டு ஆகையில வெளிச்சம் இனிமே உட்காந்துருக்கிறதா இல்ல வெளிச்சம் கிளம்பி விடுறதா இருக்கிறது. அப்போ இருட்டா இருக்கிற மகாமோகன் போயிட போறான். இதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறது. பிராச்சீனாச்சல துங்க சிருங்க நிகட பிரக்ரீட தைராவண சோபோதீரித தாத்து தூளித பட்டலி தூளி பட்டலி பர்யாய துரியோதயாக வியோமாரண்யதமாலவீதி மலினா முன்மூலயந்தஸ்தமீம் உன்மீலந்தரவிந்த கர்ப்ப சுஹ்ருதஹ பானோ அமீ பானவஹ. பானோஹோ அமீ பானவஹ, பானுன்ன சூரியன், சூரியனுடைய அமீ பானவஹ இந்த கிரணங்கள்லாம் இப்ப கிளம்பி வந்திருக்குன்னு அர்த்தம். சூரிய கிரணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பிராச்சீனாச்சல துங்க சிங்க நிகட பிரக்ரீடதை ராவண சோபோதீரித தாத்து தூளி பட்டலி பர்யாய துரியோதயாக. உதயாத்ரின்னு சொல்லி சொல்றேன், உதயாத்ரி அஸ்தமனம், ஒரு மேற்க ஒரு மலை இருந்துருக்கு, கிழக்க ஒரு மலை இருந்துருக்கு, கிழக்க இருக்கிற மலை உதயாத்ரின்னு பேரு. அந்த மலை முகத்திலேருந்து அந்த சிகரத்திலேருந்து தான் சூரியோதயம் ஏற்பட்டது. மேற்க இருக்கிற மலை இருந்துருக்கும், அந்த மலை முகடுக்கு வரைக்கும் இந்த சூரியன் போகும், அந்த மலையின் கீழே போயிடுச்சுன்னாக்கா அஸ்தமனம் ஆயிடும். இது அஸ்தமனாத்ரி, இது முதக உதயாத்ரின்னு ரெண்டு அத்ரி ரெண்டு மலையும் சொல்றதுன்றது லோகத்துல ஒரு வழக்கு இருந்திருக்கு. பிராச்சீனாச்சல துங்க சிருங்க நிகட பிரக்ரீட தைராவண க்ஷோபோதீரித. பிராச்சீனாச்சலம் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த மலை உதய மலை, அதனுடைய துங்க சிருங்கம்
ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அந்த சிங்கம்ன்றது இருக்கு, அதனுடைய முடி சிகரம்னு அர்த்தம். உயர்ந்த சிகரத்துல அங்க இந்திரனுடைய ஞான தேவ ஞான ஐராவதம், அந்த ஐராவதம் விளையாடுறதா. சுங்க சிருங்க நிகட்ட பிரக்ரீட ஐராவண சோபோதீரித என்று சொல்ற அந்த இடத்துல வரைச்சே உயர்ந்த சிகரம் இருந்துருக்கு. அதுல இருந்து அங்க வந்து இந்த யானை விளையாடுறது, ஐராவசம் தான் இருக்கு அது விளையாடுறது. யானைக்கு விளையாட்டு வர்றதுன்னா உற்சாகம் வந்துருக்குனாக்க அந்த மலையில போய் முட்டிக்கும், அந்த கீழே மணலெல்லாம் எடுத்து தலையில வாங்கி போட்டுக்கும், அந்த மலையை போய் மலை முகடையே அந்த சிகரத்தையே சரிக்கிறதுக்கு பார்க்கும். அது என்ன பண்றது, அங்க இருக்கிற தாத்துக்கள்லாம், அங்க எத்தனையோ தாத்துக்கள்லாம் இருந்துது, அந்த வர்ணம் வர்ணமாக வேற வேற வர்ணங்கள்ல பல தாத்துக்கள். கைரிக தாத்துன்னு பேரு, கைரிக தாத்துன்னா கிரியில இருக்கக்கூடிய தாத்துக்கள், கைரிக தாத்துன்னு பேரு. அந்த தாத்துக்கள்லாம் அதை எடுத்து தூக்கி தூக்கி போடுறது, அது போட்டு தலைமையிலேயே போட்டுக்கிறது அது. அதனால அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தூள்லாம் இருக்க அந்த தூள் மாதிரி இருந்துருக்கான். அதாவது இந்த கிரணங்கள்லாம், சூரியன்லேருந்து வர கிரணங்கள்லாம் உதய மலையில இருக்கக்கூடிய சிகரத்தை பேட்டுண்டு அதுல இருக்கக்கூடிய தாத்துக்களை கலப்பினாக்க, ஐராவதம் கலப்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூரியன் இடத்திலேருந்து சூரிய கிரணங்கள்லாம் வெளிப்படுகின்றன என்பது அர்த்தம். சோபோதீரித தாத்து தூளி படலி பரியாய சூரியோதயாக, அதுக்கு சமமாக இருந்திருக்கிறது இந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடியதான ஒளி பிரகாசம், சூரிய இடத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம். வியோமாரண்ய தமால வீதி மலினாம் உன்மூலயந்தமீ. இப்போ இருட்ட பத்தி சொல்ற, இந்த சூரியோதயம் என்ன பண்றதுன்னாக்க ஆகாசமாகிற ஒரு காடு உருவகப்படுத்துற, இருட்டெல்லாம் ஆகாசத்துல தானே இருக்கும். அது காட்டுள்ள போனோம்னாக்க மத்தியானம் இல்ல ராத்திரி இல்ல எல்லாம் ஒரே சமயமா தான் இருக்கும். ஏன்னா அங்க அடர்ந்த காடா இருந்ததுனாக்க மரங்களுடைய நிழல்கள் அப்படியே பச்சலையோட கூட சேர்ந்து இருந்ததுனாக்க மொத்தம் ஒரே காடு, மொத்தம் ஒரே இருட்டா இருக்கும். அந்த இருட்டை பார்க்க இப்ப ஆகாசமாகிற ஒரு இருட்டு, ஆகாசமாகிற ஒரு காடு, வியோமாரண்ய தமால வீதி மலினாம் உன்மூலயந்தமீம். அதுல பச்சளை மரம், அதுல நிறைய இலைகளோட தழைகளோட கூட இருக்கிற மரம், அந்த மரங்களுடைய வரிசையாக இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரே கருப்பா போகுது, அந்த கருப்பா இருக்கிறது தான் இருட்டு ஆகாசத்துல இருக்க கூட்டம். அதை உன்மூல எந்தகா தமீன், அந்த இருட்ட வேரோட போக்கடிக்கிறது, அந்த இருட்டே இல்லாதபடி பண்ணக்கூடியதாக இருக்கிறது சூரியனுடைய கிரணங்கள். உன்மயிலம் கரவிந்த கர்ப்ப சுகிருதா பானோஹோ அமி பானவா அரவிந்த கர்ப்ப சுகிருதான்னு சொல்லுகிறது. தாமர புஷ்பம், அரவிந்த கர்ப்பத்தினால தாமர புஷ்பத்தை சொல்ற, அந்த தாமர புஷ்பத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுனால சுகிருத்துன்னு சொல்லப்படுகிறது. சூரிய கிரணங்கள் வந்ததுன்னா தான் தாமரை மலரும், நமக்கு முகம் பிரகாசமாக ஆகும், எதோ பிரகாசமாகும். நமக்கு சுகிருத்தாக இருக்கிற நண்பர்கள் நம்ம தேடி வந்துட்டாருனாக்க நமக்கு முகம் பிரகாசம், நம்மளுடைய முகம் பிரகாசத்தை அடையலாம். அந்த மாதிரி தாமர புஷ்பத்துக்கு சுகிருத்தாக இருக்கிறது சூரிய கிரணங்கள். அந்த சூரிய கிரணங்கள் வந்தவுடனே தாமர புஷ்பத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துறது. இப்பேற்பட்ட அம்மி பானவகா, இந்த பானோகோ பானவகா சூரிய கிரணங்கள் உதிக்க ஆரம்பிச்சுட்டன. இதுலேருந்து ஏற்படுறது என்னன்னாக்க இப்போ நாம் மாத்திரம்
இந்த மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்கிற சண்டையை பாக்கிறதுக்கு நாம மாத்திரம் இல்ல, சூரியனுக்கும் இதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அவனும் கிளம்பிட்டான் என்று தும்புரு சொல்றான். தும்புரு சொன்ன உடனே நாரதர் அதுக்கு பதில் சொல்ற, சகே வியக்தமிவ விவேக வைபவம் சூச்சதே தத்தா. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளு நண்பா. விவேக வைபவம், விவேகனுடைய பெருமைகள் நன்றாகவே தெரியுது, நான் சொல்றேன் அதையும் நீ கேட்டுக்கோ என்று சொல்ற. ஜீவிக புவிக விஸ்வ திருஷ்டி ரோதே திருஷ்டம் முகுலித நிகிலா நிகிலாச மண்டலம் மோகவருத்யா மலினமித மலினமிக மகியோ மங்கமோகை கரௌகை கபளயதிதமிஸ்ரா கஸ்மலம் வஸ்மிமாலி. ரஸ்மிமாலி, ரஸ்மிமாலினாக்க சூரியன், மயூகமாலி, ரஸ்மிமாலி, இதெல்லாம் சூரியனை சொல்லி சொல்றோம். இப்ப இந்த இடத்துல ஒரு நடக்க போற ஒரு விஷயம், திவிஜ புவிஜ விஸ்வ திருஷ்டி ரோதே நிதிருஷ்டம். திருஷ்டி ரோதம் பார்வைக்கு தடங்கலாக இருக்கிறது. ஒரு வஸ்துவை இந்த வஸ்து இது இந்த வஸ்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தடங்கலாக இருக்கிறது தான் திருஷ்டி ரோதம்னு சொல்லி சொல்றது. இது திவிஜ புவிஜன், இந்த லோகத்துல ஆகாசத்துல பூலோகத்துல சொர்க்கலோகத்துல எல்லா இடத்துலையும் அந்தந்த வஸ்துவை அந்தந்த வஸ்துவா தெரிஞ்சுக்க முடியாத பண்றது. ஜீவிச்ச பூமிச்ச விஸ்வ திருஷ்டிரோ தேனி திருஷ்டம், சர்வத்திர எல்லா இடத்துலையும் திருஷ்டிசோதே நிதிருஷ்டம்னு சொல்லி சொல்ற. திங்மோகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. முகுலித நிகிலாச மண்டலம் மோகவருத்யா, ஆசா மண்டலம்னு சொல்றது, ஆசான்றது திக்கு, இந்த திங்மோகம்ன்றது ஏற்படுறது, இது அப்பிரகாசமாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய இருட்டுல போயிட்டோம்னாக்கா எது கிழக்கு எதுக்கு மேற்குன்னு தெரியாது போயிடும். அந்த இருட்டில் சமுத்திரத்துல நம்ம இருந்துருக்கோம், படகு ஒட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க, நட்ட நடு சமுத்திரத்துல போறோம், அந்த சமுத்திரத்துல போயிட்டு இருக்கச்சு கரையே தெரிய போறது இல்லை, சூரியனும் இல்லை. சூரியனுடைய வெளிச்சம் இருந்ததுன்னாக்க இது கிழக்கு மேற்குன்னு எதனா தெரியலாம், இது காத்தால வேலையா இருக்கிறதுனால இது கிழக்கு, இது சாயங்காலமா இருக்கிறதுனால இது மேற்குன்னு தெரிஞ்சுட்டு அதை கொண்டு மீதி திக்குகள்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியும். இரவாயிருக்கு, இரவுல சூரியன் இல்லை, நட்சத்திரங்கள் தான் இருக்கலாம், அது தெரிஞ்சது அதனுடைய பிரகாசம்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு கும்மிருட்டு, நட்சத்திரங்கள்லாம் சில சமயம் தெரியும் சில சமயம் தெரியாது, மேகங்களால் சூழப்பட்டு இருந்ததுனாக்கா அதுவும் தெரியாது. அப்ப அந்த இருட்டு இருக்கச்சு என்ன ஆகும்னா திங்மோகம் ஏற்படும். இது கிழக்கு மோர்க்கு எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாத நாம போவோம், ரொம்ப தூரம் போவானா இதுக்காக, ஆற்றுலயே எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நாம படுத்துக்கிறோம். இப்படி படுத்துட்டு ரொம்ப இருட்டு ரொம்ப இருட்டுல படுத்துட்டோம்னாக்க ஏந்து போறோம், வடக்கு பக்கம் போனோம்னாக்க பின்பக்கம் போறதுக்கு இடம் இருக்கு, தெற்கு பக்கம் போனா வாச பக்கம் போறதுக்கு இடம் இருக்குன்னு. இப்ப தூங்கி எழுந்த உடனே அதாவது நாம ஏந்திருக்கே பார்த்தோம்னாக்க எது வடக்கு எது கிழக்குன்னே தெரியல, செவுத்தை தடவிண்டே போறோம், தடவிண்டே போன பிற்பாடு ஒரு வாசப்படி வருது, வந்த பிற்பாடு இது வந்து வடக்கு வாசப்படி இது தெற்கு வாசப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், இது வாசல் வாசப்படி இது கிழக்கு வாசப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்ன எது வடக்கு தெற்குன்னே நமக்கு அந்த இருட்டுல தெரிஞ்சுக்க முடியாது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டு, திவிஜ புவிஜ விஸ்வ திருஷ்டிரோ தேவி திருஷ்டம். இப்ப இந்த இருட்டு என்ன பண்றதுன்னாக்க திருஷ்டிரோதம், ஒரு வஸ்துவ பார்க்கத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிறது. நிதிருஷ்டம் முகிழித்த நிகிலாசா மண்டலம் மோகவருத்யா, ஆசா மண்டலம் மோகவருத்யா நிகிலாசா மண்டலம் நிவிருத்தியான்னு சொல்லி சொல்லிருக்காரு.
இது ஒரு திங்மோகத்தை உண்டாக்கி அந்தந்த திக்குல என்னென்ன இருக்குன்றத தெரியாது பண்றதாக இருந்திருக்கிறது. இது ஒரு பெரிய மோகவர்த்தியா மலின மிக மகியகா மங்க மோகி கரோகி. இது என்ன இருக்குன்னாக்க மிகப்பெரிய ஒரு ராத்திரி, அந்த ராத்திரி ஆகிற ஒரு அழுக்கு இருக்க, அந்த அழுக்க போக்கடிக்கிறவனாக கரௌகைஹி கபளயதி தமித்ரம் தமித்ரா கஸ்மலம் ரஷ்மி மாலி. சூரியனாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய கரங்களாலே தன்னுடைய கிரணங்களாலே திங்மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ராத்திரியாக இருக்கிற ஒரு அழுக்க அந்த சூரியன்றவன் எப்பவுமே அவனுடைய கிரணங்கள்லாம் கை வீணா போகாது, வீணா போகாததாக இருந்திருக்கிற தன்னுடைய கிரணங்களால திண்மோகத்தை போக்கடிச்சு எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிறான் என்று சொல்ற. இப்ப இதுல என்ன ஏற்படுறதுன்னு கேட்டவனாக்க திவி புவிட்ட விருப்ப திருட்டிரோகன்றது மகாமோகனுடைய ஒரு செயல். பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா இருந்திருக்கிற ஒரு கொசு உள்பட புழுப்பூச்சி உள்பட மகாமோகனுடைய கட்டுக்கு உட்பட்டதாக இருக்கு. எதையும் பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியாதவராக தான் இருந்திருக்கு. பிரம்மா நான்கு வேகத்தையும் எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறவர், எல்லாருக்கும் உபதேசம் பண்றவர். அப்படி இருந்தாலும் கூட அந்த பிரம்மாவை கூட மகாமோகன் தன்வசப்படுத்த சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஏற்படுறதுல ஒரு கர்வம் வந்ததுன்னாக்க எங்க அப்பா தான் பெருமாள், அயல் நான் எப்ப போனாலும் பெருமாளை சேவிக்கலான்ற மாதிரி ஒரு கர்வம் எல்லாம் வருது. இப்ப அந்த கர்வம் வந்துருச்சுன்னா அந்த கர்வத்துக்கு காரணம் மோகன் தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அங்க வரக்கூடிய ஞானத்துக்கு நாம எல்லாரும் ஈஸ்வரனுக்கு தேகபூதமாக இருந்துருக்கோம், ஈஸ்வரன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றார் என்கிற ஒரு ஞானம் இந்த ஞானத்துக்கு தடங்களாக இருந்திருக்கு. இதனால இந்த தடங்களாக இருந்திருக்கிற மகாமோகன் அவனுடைய ஆட்சி எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னாக்க நல்லவாளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறாமல் போயிடுது. இருட்டுல இருந்தவனாக்க வஸ்துக்களை இது நாம தெரிஞ்சுக்க முடியுமான்னா தெரிஞ்சுக்க முடியாத போயிடும். நல்லவாளுடைய எண்ணங்கள் மொத்தம் நிறைவேறாமல் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சம்சார ராத்திரியில அதுல இருக்கக்கூடிய அழுக்கு எதுன்னாக்க புண்ணிய பாப ரூபமான ஒரு கர்மா, அந்த கர்மாவாகிற ஒரு அழுக்கு, அந்த அழுக்க போக்கடிக்கிறது விவேகனுடைய தேகஸ். விவேகனுடைய தேகஸ் வந்துட்டுனாக்க இந்த அழுக்கெல்லாம் போயிடும் சொல்ற. மலின மிக மகிமோகை கபளயதி தமித்ரா கஸ்மலம் ரஷ்மி மாலி. இந்த தேஜஸ்தனுடைய வெள்ளம் வரணும். சில அழுக்கெல்லாம் கெட்டின தொடக்கெல்லாம் போகாது. இந்த அழுக்குக்கு ஒரு போர்ஸ் இருக்கு. இப்ப இந்த செவத்திலேயே பார்த்தோம்னாக்க எத்தனையோ நாளா இருக்கிற அழுக்கு போகணும்னாக்க இந்த ஜலத்தை பீச்சு அடிச்சோம்னாக்கா அந்த போர்ஸா அடிச்சோம்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் அந்த காரையெல்லாம் போகும். அந்த மாதிரி தேஜஸ் ஆகிற ஒரு வெள்ளம் வந்து இந்த அழுக்கு தேஜஸா இருக்கிறது இந்த விவேகம். இந்த வெள்ளம் வந்து மகாமோகனாலே ஏற்பட்டதாக இருக்கு கூடிய புண்ணியபாப ரூபமான அழுக்கு மொத்தத்தையும் ஓப்பிடிக்கும்படியான நிலைன்றது ஏற்பட போறதுன்றது தெரியுதுன்னு சொல்ற. திவிஜ புவிஜ விஸ்வ திருஷ்டி ரோதே நிதிருஷ்டம் முகுளித நிகிலாசா மண்டலம் மோகவருத்யா மலின மிக மகியோ மங்கமோகை கரௌகை கபளயதி தமிஸ்ரா கஸ்மலம் ரஸ்மிபாலி. ததிக ராமராவண ரணாவலோகன ரசகா சிரான் நிவர்த்தோபி நியதி விருத்தியா புனக இதானையும் அஸ்மாக்கம் பிராதுர்பவிஷ்யதி எதிக மகாமோக டம்ப தற்பாதய விவேக வியவசாத வியவசாயாதிபிகி யோத்யந்தே அத்யஜ
अतिगाढ़ वैर मूलस्य आहवानोकहस्य फलस्य अत्तापचेयं भविष्यति विवेकस्य तथा हि। இப்ப என்ன நடக்க போறதுன்றத பத்தி சொல்றோம். ராம ராவணயோகோ யுத்தம் ராம ராவணயோரிவன் ஜெகனன் ஜெகனாக்காரன் சாகர சாகரோபமான சொல்லியிருக்கிற அப்படின்னால ராமராவணனுடைய யுத்தம் எப்படி இருந்ததுன்னா ராவணுக்கும் ராவணனுக்கும் எப்படி நடந்ததோ அப்படிதான் நடந்ததுன்னு சொல்லிருக்கோம். அதிக ராம ராவணாவலோகன ரசா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தினால யுத்தத்தை பார்த்ததுனால ஒரு சந்தோஷம் இருந்திருக்க அது சிரான் நிவர்த்தோபி ரொம்ப நாள் முன்னையே அது நடந்துருச்சு. இப்ப ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் இப்ப அந்த விஷயம் எல்லாம் இப்ப இல்ல. நியதி விருத்தியா புனகா இதானே மத்மாக்கம் பிராதுர்பவிஷ்யதி. அதே மாதிரி இப்ப ஒரு சண்டை இப்ப நாம பார்க்க போறோம். என்ன இது என்னன்னா தெய்வ தெய்வாந்தி அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை இப்ப நடக்க போறது. அதை நாம இப்ப பார்க்க போறோம்னு சொல்லி சொல்றோம். யாருக்கும் யார சண்டை எப்படிப்பட்ட சண்டைன்னா எதிக மகாமோக டம்ப தர்பாதயகா மகாமோகன் டம்பன் தர்பன் இவள்லாம் மகாமோக பட்சம் அவளோட கூட விவேக விவசாயாதிபியை யோசித்தே விவேகன் விவசாயன் இவள்லாம் சண்டை போட போற இந்த சண்டையை நாம பார்க்க போறோம். அத்தியக அதிகாட வைர மூலத்திய ஆகவா நோக்கஹஸ்ய பலம் ஹஸ்தாபத்தேயம் பவிஷ்யதி விவேக. இன்னைக்கு என்ன ஆக போறது என்ன கேட்டோம்னாக்க இந்த யுத்தம் யுத்த ரூபமான ஒரு மரம் அந்த மரத்துல பழுக்கக்கூடிய பழம் இருக்க அந்த பழம் வந்து விவேகனுடைய கைக்கு வரப்போறதுன்னு இருக்கும். அதாவது இப்ப இந்த மரத்துக்கு வேர் எதுனாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய வைரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பிடிக்காததுன்றது அர்த்தம். அதிகாட வைர மூலத்திய ஒரு மரம் யுத்தத்தையே மரமாக உருவப்படுத்துற அந்த மரத்துக்கு வேர் ஓணும். வேர் எதுனாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இருக்கிறதுன்றது இருக்க எதிரி தன்மை தான் அதுதான் வேறு அது நல்லா ஊனி இருந்துட்டு இருக்கு. ஆவக அனோகஹஸ்ய யுத்தமாகிற ஒரு மரம் யுத்த ரூபமாகிற மரத்துக்கு பலன்றது ஜெயம். அது ஹஸ்தாபத்தேயம் பவிஷ்யதி விவேகஸ்ய கையாலேயே பொறிச்சு எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சான் விவேகனுடைய கைக்கு அவ்வளவு நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். அது ஆகையால விசாரமே பட வேண்டாம். இந்த யுத்தத்தை நாம பார்க்க போறோம். பெரிய யுத்தம் நடக்க போறது. இதுல ஜெயம் விவேகனுக்கு தான் வரப்போறதுன்னு சொல்லி சொல்றான். தேதா கல்பித தேவதா நவச்சமோ நாசீர மாசீதோ ஆரத்தேது விவேக மோகன் ரூபயோகோ ஆயோதனைகோத்சவே வைலட்சண்ய நிரூபண பிரகரண சித்தது பிரமா கங்கடம் ஜேதாசோ ஜகதந்தகாரமிதரம் தேவோ விவேகேஸ்வர தேதா கல்பித தேவதா நவச்சமோ நாசீரமாசீதோ. லோகத்துல ரெண்டு விதமாக பிரஜைகளை பிரித்திருக்காங்க. பகவத்கீதையில சொல்லச்ச தெய்வ பிரகிருதி ஆசுர பிரகிருத்தின்னு ரெண்டு விதமான பிரகிருதிகளாக ரெண்டு பிரகிருதிகளாக பிரிக்கப்பட்டிருக்க. தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்துன்னு தெய்வீ சம்பத்துன்றது நல்ல குணங்களோடையும் சாத்விகமான முறையிலையும் நடந்து கொள்வது இதெல்லாம் பிறரை துன்படுத்தாமல் பலனை உத்தேசிக்காமல் பகவத் கைங்கரியம் என்கிற தொழில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இதெல்லாம் தெய்வீ சம்பத்து. ஆசிரிய சம்பத்துன்றது பிறரை துன்படுத்துவது தனக்காக காரியம் பண்றது இதெல்லாம் ஆசிரிய சம்பத்துன்னு சொல்லி சொல்றது. இப்ப லோகத்துல ரெண்டா பிரிஞ்சிருக்கு. தெய்வ பிரகிருதி அசுர பிரகிருத்தின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு.
त्रेधा कल्पित देव दानव चमो नासीर मासीगतो हो என்று சொல்றார். இப்போ ஆதுர சர்க்கம் விரோதி தெய்வ சர்க்கம், இந்த தெய்வ பிரகிருதியில முக்கியமா இருக்கிறவ விவேகன், ஆசுர பிரகிருதியில முக்கியமா இருக்கிறவ மகாமோகன். இப்ப ரெண்டா பிரிச்சிருக்கு. இப்போ சமூ நாசீரம் ஆசீதத்தோகோ ஆரப்தேசு விவேக மோகன் ரிபயோகோ ஆயோதனைகோத்தவே, தெய்வ பிரகிருதியில முக்கியமாக இருக்கிறவாளாக இருந்திருக்கிற விவேகனுக்கும் முன்னணி வீரனாக இருந்திருக்கிறோம் விவேகன், அசுர சைன்யத்துக்கு முன்னணி வீரனாக இருந்திருக்கிறவன் நாசீரம் ஆசீதத்தோகோ ஆரப்தேசு, இந்த யுத்தத்துல இந்த சைன்யம் ரெண்டு சைன்யம் இருந்துட்டு இருக்கு, தெய்வ சைன்யம் ஆசுர சைன்யம்னு ரெண்டு சைன்யம் இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல இதுல முன்னிலையில் நிற்கிறவ தெய்வ பிரகிருதிகளாக இருக்கிற தெய்வ சைன்யத்துக்கு முன்னிலையில இருக்கிறவ விவேகன், அசுர சைன்யத்துக்கு முன்னிலையில இருக்கிறவ மகாமோகன். விவேக மோகன் உபயோகம் ஆயோதனை கோசவே, இவளுக்காக நடந்து கொடுக்கிற சண்டையாக்கிற ஒரு பெரிய ஒரு விழா, இவளுக்கெல்லாம் ஒரு வேடிக்கை. ஊர் ரெண்டு விட்டா கூத்த அடிக்க கொண்டாட்டம்னு சொல்லுவா. விவேகனும் மகாமோகனும் சண்டை போடுறாரு, ஆகாசத்துக்கு இருந்துட்டு கும்பரும் நாரதரும் பார்த்துட்டு இருக்கிறான். வைலட்சண்ய நிரூபண பிரகரணா பித்ரது பிரமா கங்கடம் ஜேதாசோ ஜகதந்தகார மிதரம் தேவோ விவேகேஸ்வரா. இப்ப இந்த யுத்தத்துல வைலட்சண்ய நிரூபண பிரகரணா பித்ரது பிரமா கங்கடம், லோகத்துல வஸ்துக்கள்ல ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக இருக்கின்றது. அச்சேதனங்களை காட்டிலும் சேத்தனங்கள் வேறுபட்டது, சேத்தனனை காட்டிலும் ஈஸ்வரன்றவன் வேறுபட்டது. இப்படி ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் இருக்கக்கூடிய வாசிய வித்தியாசத்தை தெரிஞ்சின்றவனாக இருந்திருக்கிறது தெளிவு இருக்க, இதுதான் ஆயுத்தம் விவேக மகாராஜா. அதே மாதிரி ஆயுதம் ஓணும் கவசம் ஓணுமே, வைலட்சண்ய நிரூபண பிரகரணா பிப்ரது பிரமா கங்கடம் என்பதாக சொல்றோம். இதுக்கு கவசம் என்ன ஓணும்னாக்க பிரம, அதாவது யதார்த்த ஜ்ஞானம், அந்தந்த வஸ்துவை அகதுவா தெரிஞ்சுக்கிறது இருந்துருக்க, அதுதான் யதார்த்த ஜானம்னு சொல்றோம். அந்த யதார்த்த ஜானமாக இருக்கிற ஒரு கவச்சத்தை அணிஞ்சின்றிருக்கிற அசௌ விவேகா விவேகேஸ்வரா விவேகராஜா, தேவனாக இருந்திருக்கிற விவேகராஜா, ஜெகதந்தகாரம் இதரம் ஜேதா, இவன் தான் ஜெயிக்க போறான். அந்த இருக்கிறவன் இன்னொருத்த யாருன்னாக்க லோகத்துக்கே அந்தகாரத்தை இருட்டை உண்டு பண்ண போனாக இருந்தன, யாரு மகாமோகன். மகாமோகனை ஜெயிக்க போறவன் இவன் தான் நடத்தும். விவேகனுடைய செயல் என்னன்னாக்க விவேகம் விவேகம்னாக்க என்ன பண்ணும், வஸ்துக்களை தனித்தனியா பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது. விவேகம் இல்லாத போயிட்டுனாக்க என்ன ஆகும்னாக்க சரீராத்ம பிரமம் வரும். இங்க வைலட்சண்ய நிரூபண பிரகரணான்றது இருக்க, ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடை அறியறதே தான் வந்து ஆயுதம்னு சொல்றதுனால இதனுடைய எதிர்மறைய நாம பார்க்கணும். வேறுபாடு அறியாது போனா என்ன ஆகுன்றது பார்க்கணும்.
சரீராத்மக பிரமம் வரும். அச்சேதனமும் சேதனமும் வேற வேறன்ற ஞானம் இல்லாத போயிடுச்சுனாக்கா சரீரமே ஆத்மான்ற ஒரு பிரமம் வந்துடும். சரீரமே ஆத்மான்ற பிரமம் வந்துச்சுனாக்கா சரீரத்துக்கு என்ன அனுகூலம் பண்ணமோ அதுதான் நம்மளுடைய செயலா இருக்குமே தவிர ஆத்மாவுக்குன்னு ஒரு காரியம் பண்றதாகவே இல்லாத போயிடும். அதே மாதிரி சுதந்திராத்ம பிரமமும் ஏற்படும். இந்த ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் வாசி தெரியாத போயிட்டோமானாக்கா சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையா இருந்தா கூட ஆத்மா சுதந்திரமாக நடந்துக்கிறதுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ இந்த சுதந்திராத்ம பிரமம் ஏற்படும் இல்லையோ, இப்போ இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இப்படிப்பட்ட பிரமங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது மாமோகம். இந்த பிரமத்தை போக்கடிக்கிறது இருக்க வைலட்சணம் வாசி சரீரம் வேற ஆத்மா வேற இந்த ஜீவாத்மா வேற ஈஸ்வரன் வேறன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க இதுவே தான் ஆயுதம். வைலட்சண்ய நிரூபண பிரகரண விப்ரதே பிரமாகங்கடம். பிரமாகங்கடம் பிரமையாகிற ஒரு கங்கடம், அது கவசம். அந்த கவசத்தை தரிச்சென்றிருக்கிறவன் இந்த விவேக மகாராஜா தான் ஜெயிக்க போற, இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. வித்யாபேதை உபசயவதாம் வேத கல்பத்ருமாணாம் வியக்தோல்லாசத்விஜ பரிவிருட வியாப்த சாகாசதானாம் ஸ்ரேயோ மார்க பிரதிபடஜிதா ஸ்ரீ விவேகஸ்ய மௌளோ பூயோ பூயஹ சபதி பவிதா பூயசி புஷ்பவ்ருஷ்டி. இங்க விவேக மகாராஜாவாக இருக்கிறவர் சுவாமி தேசிகன் தான். அவர் தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவர். இப்ப இந்த விவேக மகாராஜாவினுடைய ஜெயம், அவருக்கு ஜெயம் ஏற்பட போறதுன்னு சொன்ன, ஒருத்த ஜெயிச்சார்னாக்கா ஜெயிச்சவன் மேல புஷ்ப விருட்டி ஏற்பட போறது. அதுவும் நல்லவாளுக்கு ஜெயம் ஏற்பட்டதுன்னாக்கா ஆகாசத்துல இருக்கிற தேவதைகள் மகரிஷிகள் எல்லாரும் புஷ்ப விருட்டி வருஷிக்க போறா. அததான் இந்த இடத்துல சொல்ல போறேன். வித்யாபேதை உபஜயவதம். இதுல ஜெயிச்ச பிற்பாடு விவேகனுக்கு வரக்கூடிய ஒரு புரஸ்காரத்தை பத்தி சொல்றோம். வித்யாபேதா, வித்யாபேதம்னு சொல்லத்தே பக்தியோக மார்க்கங்கள் சொல்லப்படுகின்றன. சஹர வித்யா, சத்வித்ய, பரியங்க வித்ய, இப்படி பல வித்யைகள். வித்யாபேதை உபசயவதாம் வேத கல்பத்ருமானாம், வேதமாகிற ஒரு கல்பவருஷம் இருந்துருக்கு. இந்த கல்பவருஷம் வித்யாபேதம் நிறைய, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரங்களுக்கு நிறைய சாக்ககள்லாம் இருக்கணும், கிளைகள்லாம் இருக்கணும். அந்த கிளைகள்லாம் இருந்தாதான் அந்த மரத்துக்கு ஒரு புஷ்டி ஏற்படும். இப்ப வித்யாபேதங்களாலே உபச்சயவதாம் வளர்ந்திருக்கின்ற வேத கல்பத்ருமானாம், வேதமாகிற ஒரு கல்பத்ருமத்துக்கு வியக்தோல்லாசத்விஜ பரிவிருடம் வியாப்த சாகாததானாம். ஒரு மரம் இருந்துன்னாக்கா அந்த மரத்துல நிறைய இலை இருக்கணும், நிறைய கிளைகள்லாம் இருக்கணும். அந்த கிளைகள்லாம் நிறைய பட்சிகள்லாம் இருக்கணும். அந்த பட்சிகள்லாம் அந்த கலையில இருந்துட்டு சந்தோஷமா குரல் கொடுக்கணும். இப்படி அதே மாதிரி வேதமாகிற ஒரு சக, அத வேதமாகிற ஒரு கல்பவருஷம், அந்த கல்பவருஷத்துக்கு பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடிய வித்யாபேதங்கள்லாம் கிளைகளாக திகழ்கின்றன. கிளைகள்ல பட்சிகள் மாதிரி பிராமணர் போன்ற மகான்கள்லாம் இருந்திருக்கார். வியக்தோல்லாச த்விஜ பரிவிருட வியாப்த சாகாசதானாம். த்விஜ சப்தம் இருக்க பிராமணாலையும் குறிக்கும், பட்சிகளையும் குறிக்கும். ஆகையால இந்த இடத்துல மரம்னு எடுத்துட்டோம்னாக்க மரத்து களையில பட்சிகள்லாம் உட்காண்டிருக்கு. வேதம்னு எடுத்துட்டோம்னா வேதமாகிற மரம்னு எடுத்துட்டோம்னாக்க இதுல அந்த மரத்துல திளை போவாள், அதுல சந்தோஷப்படுறவாளாக பட்சிகளாக இருக்கிறவா, பட்சிகள் ஸ்தானத்துல இருக்கிறவா,
ब्राह्मणोत्तम द्विज परिवृडम व्याप्त शाखा सतानां வேதத்துக்கு எத்தனையோ சாகங்கள்லாம் அத்தனை சாகங்களுக்கும் த்ரயோ மார்க்க பிரதிபயஜிதஹ பிரதிபடஜிதஹ ஸ்ரீ விவேகஸ்ய மௌளௌ ஸ்ரேயோ மார்க்க பிரதிபடஜிதஹ ஸ்ரேயோ மார்க்கம் நமக்கு ஸ்ரேயஸ்தம் உண்டு பண்ணக்கூடியதான வழி கொண்டு பண்ணக்கூடிய வழி அதுக்கு எதிராக அடங்கலாக இருக்கும் அதை ஜெயிக்கணும். அதாவது நம்மளுடைய ஸ்ரேயஸ்து அது தடங்கள் இல்லாமல் பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. பிரதிபடஜிதாக அதை ஜெயித்தவனாக இருந்திருக்கிற ஸ்ரீ விவேகத்தை ஸ்ரீ விவேகனுடைய சிறப்பு. ஸ்ரீ விவேகன்னு சொல்லி சொல்லச்சு ஸ்ரீ சப்தத்தை என்னது விவேகன்னு சொன்னா போறோமே, விவேகன்னு சொல்லாத ஸ்ரீ விவேகன்னு சொல்லிருக்கேன்ன எல்லாம் தெரிஞ்சிருப்பா. அந்த பரதத்துவ விஷயத்துல எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட பெருமாளே பரதத்துவம் நாராயணன் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட பிராட்டியினுடைய ஒரு விஷயத்தை சம்பூர்ணமாக தெரிஞ்சுக்காத சில பேர் இருக்காளாம். தாமேவாஹு கதிஜித பரே சுப்ரியம் லோகநாதம் கிந்தைரந்த கலக மலினைகி கிஞ்சி துத்தீரிய மக்னைகி. எல்லா சம்சாரத்துல அழிஞ்சுட்டு இருக்கா. அந்த அம்மிங்கிட்டு இருக்கிட்டே சாகத்து தெரிஞ்சுட்டே கொஞ்சம் ஏந்துட்டாளாம். எப்படி ஏந்திருக்கான்னா பெருமாள் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சுட்டு. உடனே அந்த பிராட்டியை விட்டுட்டு வெறும் பெருமாள் தான் பரதத்துவம்னு அவன் நினைக்கிறாளாம். அதனால என்ன வெறும் மறுபடியும் மூழ்கி போயிருக்காளாம். அப்படி இல்லை, ஸ்ரீனுடைய தத்துவம் இருக்க அதையும் தெரிஞ்சுக்கிறது. பெருமாளுடையும் பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்துதான் பிராப்தியமாகவும் இருக்கா பிராபகாலாகவும் இருந்துருக்கா என்று தெரிஞ்சுக்கிறது. அந்த பிராட்டியினுடைய உபகார விசேஷங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அந்த பரபிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுபவர்கள் பெருமாளும் பிராட்டியுமான சேர்ந்திருக்கிற பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் தானே தவிர வெறும் பெருமாள் கிடையாதுன்றத தெரியும். அப்படி பிராட்டி விஷயத்துல விவேகத்தையும் ஏற்படுத்துறவர் ஸ்ரீ விவேகன். ஸ்ரீ விவேகத்திய மௌளவு அவருடைய கிரீட்டத்துல விவேக மகாராஜாவனுடைய கிரீட்டத்துலன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்ரீ விவேகத்தியான்னு சொன்னமானாக்க பிராட்டியினுடைய உண்மையான சுபாவத்தையும் அறிவிக்கக்கூடியவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அவருடைய திருவபிஷேகத்துல கிரீட்டத்துல அர்த்தம். பூயோ பூய ஸ்வபதி பவிதா பூயதி புஷ்பவிருஷ்டி. பூயோ பூய மேல மேல புஷ்பவிருஷ்டியானது பவிதா. இந்த புஷ்பவிருஷ்டின்றது சரிய போகிறது, நிறைய புஷ்பவிருஷ்டி நடக்க போறதுன்னு நாரதர் சொல்ற இந்த ஸ்லோகத்தை தேசிகன் மங்களாசாசனம் பண்றது சுவாமி சூப்பன் தேசிகன் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்கு அங்கேருந்து எழுந்திருளுவ. அங்க மூல கர்ப்பகிரகத்துல மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேருந்து சுவாமி தேசிகனும் பெருமாளும் பிரியாவிடைக்காக திரும்பி வருவா. இங்க அபிஷேக மண்டபத்துல பெருமாளிடத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் எடுத்து வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீ விவேகஸ்ய மௌளோ பூயோ பூயா சபதி பவதா பூயசி புஷ்பவிருஷ்டின்னு அந்த பெருமாளின் தாயாருமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனத்தினுடைய திவ்ய தம்பதிகளுடைய உண்மை நிலைய அறிவித்தவராக இருந்திருக்கிற அறிந்தவராகவும் அறிவித்தவராகவும் இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுடைய ஒரு அர்ச்சாமூர்த்தி மேல புஷ்பவிருஷ்டி மேலேந்து விழும்படியாக ஒரு அனுபவ விசேஷத்தை நாம சேவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவ விசேஷத்தை பெரியவாள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்க. அங்க சுவாமி மங்களாசாசனம் பண்றேன்னாக்க அர்ச்சாமூர்த்தியா மங்களாசாசனம் பண்ணல, விபவத்திலேயே நேரடியா எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ற மாதிரி தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற மாதிரியும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் பெறுவதாகவும் இப்படி எல்லாம் ஒரு அனுபவத்தை பெரியவாள் ஏற்படுத்திருக்கா. இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீ விவேகன் அந்த சுவாமி தேசிகன் தான். அந்த திவ்ய தம்பதிகளுடைய
உண்மை நிலைய தானும் அறிந்து உலகத்தாரும் அறிய பண்ணவர் அவர்தான். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய மக்கட்டத்துல திருவிஷயத்துல மௌலியில இந்த துக்க விருட்டின்றது ஏற்படுறதுன்றத இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார். சுவாமியினுடைய அனுகிரகமும் திவ்யதம்பதிகளுடைய அனுகிரகமும் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகட்டன் மகாய கல்யாண மனுசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த கிரவே நமஹ.